பாருங்க ரத்தம் வருது, தெரியுதா உங்களுக்கு? லைட்டா பெயினா இருக்கு. ஆமா பெயினா தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் ஜான். வெல்கம் டு ஜான் டாக்கிஸ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக லாக்டவுனில் இருக்கிறேன். கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வேலையை விட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வேறு பிஸ்னஸ்ஸு, வேறு தொழில்கள் செய்கிறதுக்காக பல பேர் கஷ்டப்பட்டுக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி வேறு இடத்துக்கு போகிறதுக்காக வந்தேன். அந்த கோஸ்ட் வீடியோ பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கால் போடுறதுக்காக நீங்கள் லைக் கொடுக்குற லைக்கும் நீங்கள் கொடுக்குற ஷேரும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு மலைப்பகுதி, மலைப்பகுதி மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்ன இருக்குன்றது தெரில எனக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் இதுக்கு மேலே போக முடியாது. காரணம், நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனோ எந்த ஒரு பிளானிங்கோடு வரல, யதார்த்தமாக வந்தேன். அதுக்கப்புறம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா யானையோட லத்தி வந்து இருக்குது, சாணம் சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்குது. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மணல் வந்து மணல் கோரியாகவும் இருக்குது, அதுக்காமல் குப்பைகள் போடுற ஒரு இடமும் இருக்குது. நான் கீழே காட்டுறேன், அந்த இடத்துல காட்டுறேன், அங்கேயும் குப்பைகள் போடுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காட்டு பகுதி. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விவசாய இடங்கள்லாம் இருக்குது, மாடுங்கள்லாம் மேய்ச்சிட்டுருக்குறாங்க நல்லா. ஆனால் இயற்கை இந்த சத்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேயோ இல்லை டவுன்லேயோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பகுதி. 360 டிகிரியில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாருங்கள். முழுக்க முழுக்க மலைப்பகுதிகள் மட்டும்தான் இருக்குது. மேலும் மேலே போகணுன்னு ஆசை, ஆனால் மேலே போகிறதுக்கான வழிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பைக்கில் வந்து சாவியை பைக்கிலே விட்டுட்டு பைக்கை அங்கேயே விட்டு வந்துக்கிறேன். யூரின் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தேன். பார்த்தா சூப்பராக இருக்குது நேச்சரு. அப்படியே ஒரு வழியாக வீடியோ மேலே சுற்றி பார்த்தோம், இன்னும் மேலே போகலாம், ஆனால் அந்த பிளானிங்கில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 11:20 மதியம் 6:00 இன்னும் ஒரு 2 hours இருக்குது. 1 hour, சாரி, 1 hour இருக்குது. இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ரொம்ப இந்த மாதிரி பகுதி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருக்குது. இங்கே ஒரு வழி போகுது. தூர தூரம் ஏன் கத்தும்போது எனக்கு பக்கு பக்குன்னுது. அவங்களான அவங்க ஒரு 10-15 மாடுங்களை வச்சு மேய்க்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கு பக்குன்னுது. ஏன்னா இல்லீகலாக தான், யாருடைய பர்மிஷன் கேட்காம இல்லீகலாக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா பர்மிஷன் கேட்டு தான் வரணும். ஃபாரஸ்ட்குள்ளே வரணும்போது எதுக்காவது ஒரு யாருக்காவது ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா காட்டு பகுதியில் என்ன வேணால் நடக்கலாம், யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால நாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றது நல்லது, நம்மளுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. சூப்பர் சூப்பர் பிளேஸாக இருக்குது. அப்படியே பாருங்கள், என்னுடைய பைக்கு டிஸ்கவர் 125cc. இந்த பைக்குக்கு ஒரு கதை இருக்குது, இந்த பைக்குக்கு ஒரு கதை இருக்குது. அது என்ன கதைன்னா, கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் இதுலேயே நான் மடிக்கேரி, கூர்கு, மைசூரு இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் போய் வேறு லெவலில் போயிருக்கு. வேறு லெவல் வண்டி இதுங்க. ஆனால் இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், அது மட்டும்தான். ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டா போதும், லாங் டிரைவ் பண்ணி வேறு லெவலில் வீடியோ போடுறது தான். கண்டிப்பாக மோட்டோ விலாகிங் வீடியோ தான் போடுறது. பார்த்தா தெரியுதா நான் சொன்னேன்ல, குப்பைகள் எரிச்ச இட பகுதிகள். முக்கியமாக இந்த குப்பைகள் போகிறதுக்கான பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் பக்கத்தில் ஃபேக்ட்ரிங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா
முழுமையை அழிக்க முடியாத காரணத்தினால அந்த மாதிரி காட்டு பகுதிகள் ஊருக்கு ஒதுக்கமான புற பகுதிகளில் இந்த குப்பைகளை போடுறாங்க. இதுக்காக சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடக்கணும். எதிர்காலத்தில் இன்னும் இயற்கை வளங்கள் வந்து இன்னும் மோசமாக போகும். பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து பல பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இந்த கிரிட்டிக்கல் டைமில் கூட நம்ம இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கணும், இயற்கையை சுத்தபத்தமாக வச்சுக்கணும், இயற்கைக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கையை வந்து நம்மளுக்கு நிறைய தரும். அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த பக்கம் வள்ளி இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க வள்ளி இல்லைப்பா, அது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. பா வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. போக போக நாம் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அடுத்த இடத்துக்கு போகலாம். யானையோட சாணத்தை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா தெரியுதா, இதுதான் எர்மம், இது சாரி எர்ம மாடு இல்லை, யானையோட சாணம். இது கிட்டக்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வாரம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். யானை இங்கே வந்து சாணத்தை போட்டு போயிருக்கோம். ஏன்னா மாட்டோட சாணத்துக்கும் யானையோட சாணத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யானையோட சாணம் தெரியுதா, நல்லா மெத்து மெத்துந்தான் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்லாம்னு நினைக்கிறாரு, பாதி சாப்பிட்ருக்கு பாதி போட்டிருக்கு. பார்த்தவே தெரியும் உங்களுக்கு, இதுதான் யானையோட சாணம். அது உருண்டதாக உருண்டையாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரெண்டு மூணு நாள் மழை வந்துச்சு, அதனால் மலையில் இது கருகி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மலைக்கு போகிற ரூட்டு. ஆனால் நம்ம இப்படி கூட போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் முழுமையான ஒரு ட்ரெக்கிங், முழுமையான ஒரு மவுண்டெயினில் ஏறுற ஒரு வீடியோ கூட சீக்கிரத்தில் வரும். மறக்காமல் அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நான் பார்த்தது கூட இல்லை வாழ்க்கையில், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த லாக்டவுனில் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி பகுதிக்கு நான் வரல, வந்ததுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நன்றி. இந்த கட்டை தான் இப்போ நான் இதை எடுத்துன்னு போகிறேன். லைட்டாக உனக்கு குத்திடுச்சு முள்ளு.